Taste the Daily. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பேர் வந்து ஹைதரல் நக்கீப் அப்படின்ட்டு. குவைட்லேருந்து வந்து நாங்கள் பண்ண திரமிஸ்னு ஒரு டெசர்ட்டை சாப்பிட்டார். இவர் வந்து குவைட்டுக்கு தட்ஸ் நாப் ஹையாவ் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட், நீ நீனோ அப்படின்ட்டு நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. ஓகே, வை நாட் லெட் மீ ட்ரை இட் அவுட் அப்படின்னு போனோம் தான். 21 வருஷம் அங்கே தான் இருக்கு. அந்த ஒரு டிஷ் உங்கள் லைஃபை மாற்றி விட்டுருக்கு. எங்கே உங்களுக்கு கதவு தட்டுமே தெரியாது. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கெட்டிங் ரெக்கக்னைஸ்ட், அது ஒரு போதை. வான்கோவர் கனடாவில் அங்கே எல்லாரும் அங்கே இருக்க தமிழ் மக்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துனாங்க. அங்கே ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று, அங்கே போனால் ஒரு மதுரை ஃபேமிலி அந்த கூட்டு போய் வீட்டில் சாப்பாடே போட்டாங்க. சார், அதே மாதிரி இந்த ஸ்மெல்லு பார்த்து கண்டுபிடிச்சிடறாப்புல, டேஸ்டெல்லாம் நல்லா இருக்கா இல்லையே? நாங்கள் ரெண்டு பேருமே தான், நாங்களாம் மோந்து பார்த்தா கரெக்டாக உப்பு இல்லை, கரெக்டாக இருக்குமா? அது எப்படி சார் அது? வணக்கம். நான் ரஜராஜ் தம்மன். சோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ராம்மோகன் சார் தான் இருக்காப்ல. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார். சார், உங்களை பார்த்ததில் பெரிய சந்தோஷம் சார். இங்கே பார்க்குறதும் ரைட்டு, பட் அங்கே நாங்கள் ஷோவில் பார்க்குறதும் சரி, பயங்கர அந்த ஆக்டிவ் மூட் வந்து எப்பயுமே உங்ககிட்ட இருக்குது. அது உங்ககிட்ட பேசும்போதே தெரியுது சார். ஸோ அந்த ஆக்டிவ் மூடுக்கு என்ன சார் காரணம்? சார், ஒரு 30 இயர்ஸாக நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நின்றுனே தான் வேலை செய்யணும், உட்காரது வேறு ரொம்ப கம்மி தான் நாங்கள். அதனால் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஷோவில் என்னையும் பட்டும் தவிர எல்லோரும் டயர்ட் ஆகிடுவாங்க. ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் நைட்டு 10 காலையில் 8:00 to 10:00 இருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் அடுத்ததுன்னு ஓடினே இருப்போம். நாங்கள் ஓடுற குதிரைங்க, மிச்சதெல்லாம் உட்காந்து வேலை செய்கிற குதிரைங்க. அதனால உங்களுக்கு முதலேருந்து அந்த ட்ரைனிங்கே அந்த ஆக்டிவாக எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நைட்டு 2 மணி ஆனால் கூட பரவாயில்ல, திரும்பி காலை 7 மணிக்கு ஏந்து வந்துடுவோம். எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் லைஃப். ஸோ ராமோகன் சார் வந்து செஃப் ஆகிறதுக்கு முதல்ல எப்போ ஆசைப்பட்டாப்ல? ஏன்னா நம்ம ஊரில் வந்து செஃப்பு இந்த சமையல் அப்படின்னாலே நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க சார். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சமையல் பண்ணுற மாப்பிள்ளையா, சமையல் பண்ணுறாலெல்லாம் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் இருக்கு சார். இல்லை உண்டு, அதனால கரெக்ட். இப்போ மாறி நான் எங்களால் தான் மாற்றிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நீங்கள் எல்லாம் டோட்டலாக மாதிரி சமையல் பண்ணுறாள்னா கொடுங்கயா, அவருக்கெல்லாம் கொடுத்தே ஆகணும், அவங்களாம் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இல்லை, இப்போ நான் 2011, 2012, 2013 இங்கே தான் வேலை செஞ்சேன். நான் சென்னையில் அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் தான், நான் தான் கார்ப்பரேட் ஷெஃபாக இருந்தேன். அப்போது ஒரு டைம் எனக்கு வந்து பர்சனல் பேங்கர் பக்கத்தில் தான் HDFC பேங்கோட ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் போகும்போது அந்த பர்சனல் பேங்க் அந்த பிரான்ச் மேனேஜர் பார்த்தா, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னா, அக்கௌண்ட் மெட்ரோபாலிட்டன் ஷெஃப், ஷெஃபுக்கெலாம் இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்களா அப்படின்னா, ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, இல்லை இல்லை என் பையன் கேட்டிருந்தான், நான் சொன்னால் படிக்க வைங்க, சேலரி வாங்கலாம், நல்லா பண்ணால் வாங்கலாம்னு. அவங்களும் நம்பிக்கையே இல்லை நம்ம வந்து இவ்வளோ சேலரி வாங்குவோம் அப்படின்ட்டு. அதுவும் பிரான்ச் மேனேஜர் அவ்வளோ படித்தவர், இன்னும் படிக்காதவங்களும் என்ன எப்படி யோசிப்பாங்க பாருங்கள். இவன் சமையல்காரர் தானே அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, என்னோடய ஜேர்னி வந்து 1995 ஆரம்பிச்சிது. ஐ ஸ்டார்டட் வித் அம்பாசிடர் பல்லவா. அம்பாஸ்டர் பலாவில் 2 இயர்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் முடிச்சு கிச்சன் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணோம். ஆக்சிடென்டலில் தான் நான் இந்த காலேஜுக்கு இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். நான் முதல்ல மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணியிருந்தேன். 1 இயர் வேலைச்சேரி டு தாம்பரம், அதுதான் பஸ் ரூட், தாம்பரம் டு வேலைச்சேரி, வேலைச்சேரி எங்கள் வீடு. ஸோ போகும்போது நடுவில் ஜலடம்பேட்டில் இந்த காலேஜ் கேட்ரிங் காலேஜ் இருக்கும், இப்போ ஹாஃப் வே த்ரூ அது கேபி ஆயில் மில்லுன்னு. அங்கே வந்து நாங்கள் எங்கள் மக்கள்லாம் வந்து புக் வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தம்சர் ஆடுறதும் பாடுறதும் ஃபுட்பால் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், நான் ஏன் இங்கே இப்போ இது மாதிரி பண்ணிட்டோம், என் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணணும். 1 வருஷம் அங்கே படிச்சு அடுத்தப்புறம் ஹாசனில் கேட்ரிங் காலேஜ் மாறிட்டேன். ஆக்சிடென்டல் ஷெஃப் தான் நான். ஓகே, இதுதான் பண்ணுன்ட்டு வரல நான். ஆனால் காலை விட்டுட்டோம், திருப்பி போக முடியல. இண்டஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம், டெய்லி காலைல நெய் தான் கேஸ் திறக்கணும், நீங்கள் தான் கேஸை மூடணும், ரொம்ப கஷ்டம் இண்டஸ்ட்ரி. ட்ரைனிங் டைம் வந்தாலும் சரி, ஷெஃப் ஆகிற வரைக்கும் இப்போ கூட கஷ்டம்தான். பட் ஆனால் இப்போ எல்லாம் மாறிடுச்சு, இப்போ லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அந்த லாங் ஹவர்ஸ்லாம் எவனும் வேலை செய்கிறதில்ல. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லீட் அ லைஃப் அவுட் சைட் த ஒர்க். ஸோ இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னென்னா, முன்னாடிலாம் 6 நாள் வேலை செஞ்சிருந்தோம் ஒரு வாரத்துக்கு, இப்போது 5 நாள் வந்துடுச்சு, இன்னும் போக போக 4 நாள் வந்துடும்.
ஸ்வீடன் இங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோர் ஒர்க்கிங் டேஸ். துபாயிலையும் கவர்மெண்ட்லாம் ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்லோலி எவ்ரி திங்ஸ் ஆர் சேஞ்சிங் தேர். தே டோன்ட் வாண்ட் மேக் இண்டஸ்ட்ரி ஸோ ஹார்டர். பட் ஆக்சிடென்டில் வந்தது தான். ஆசானில் முடிச்சு 1995 நாங்கள் அம்பாசிடர் பலாவில் ஜாயின் பண்ணேன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்காக. ஐ ஃபினிஷ் மை ட்ரைனிங் 2 இயர்ஸ், கிராஜுவேட்டட். தாஜ் கவர்மெண்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இப்போ வெங்கடேஷ் பட்டும் அங்கே தான் சதன் ஸ்பைஸில், அவரும் கிராஜுவேட் பண்ணி அவரும் ஷெஃப் ஆகிட்டு அங்கே தான் முதல்ல மீட் பண்ணிங்க? இல்லை இல்லை, நாங்கள் காலேஜில் ஒன்றா தான் பண்ணோம். ஸோ ஒரு ஃப்ரம் லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள், 30 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அம்பாசபரில் நான் வந்து மேட்ச் பாயிண்ட் ஒரு காஃபி ஷாப்பில் ஷெஃபாக இருந்தேன், அவர் சதன் ஸ்பைஸ்னு ஷெஃபாக இருந்தார். நான் அவங்க 2 வருஷம் வேலை செஞ்சேன். அப்போது ஒரு அரபு ஒருத்தர் வந்தார், பேர் வந்து ஹைதர் அல் நக்கீப் அப்படின்ட்டு. குவைட்லேருந்து வந்து நாங்கள் பண்ண திரமிஸ்னு ஒரு டெசர்ட்டை சாப்பிட்டுருக்கோம், இது யார் பண்ணது நான் ஷெஃபை பார்க்கணும் அப்படின்னாரு. நான் அப்போ நான் தான் பண்ணேன்ட்டு நான் போய் பார்த்தேன். நான் தான் அப்போது காஃபி ஷாப் ஷெஃப், ரொம்ப நல்லாயிருக்கு, குவைட்டு வரீங்களா கேட்டார். அப்போ வந்து எனக்கு 3 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஒன்று ஷிப்புக்கு போகிறதுக்கு க்ரூஸ் லைனர், ஒன்று டெல்லியில் ஒரு ஹோட்டல் இம்பீரியல் அப்படின்ட்டு ஒன்று இருந்தது, இது ஒன்று இருந்தது. டெல்லி போய் இன்டர்வியூ இம்பீரியல்லே செலக்ட் ஆகிட்டேன். அந்த காலத்துலேயே எனக்கு வந்து 25,000 ஆஃபர் பண்ணுறேன் நாங்கள், 1998. பெரிய அமௌண்ட் சார். ஆமாம், பெரிய, ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ நான் அங்கேயே போயிடலாம், டெல்லிக்கு போயிடலான்ட்டு பிளான் பண்ணேன். அப்போ தான் இவர் வந்தார். நான் அப்புறம் குரூஸை விட்டேன், இவர் வந்து கோயிட்டுக்கு தட்ஸ் நாப் வச்சு ஹையாவ் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட், நீங்கள் நீனோ அப்படின்ட்டு நீங்கள் வாங்க அப்படின்னார். ஐட்டு லோக்கே வை நாட் லெட் மீ ட்ரை இட் அவுட் அப்படின்னு போனோம் தான். 21 வருஷம் அங்கே தான் இருக்கேன். அந்த ஒரு டிஷ் உங்கள் லைஃப்பை மாற்றி விட்டுருக்கு. எங்கே உங்களுக்கு கதவு தட்டுமே தெரியாது, எங்கே உங்களுக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் திறப்பார்னு. இது கூட இந்த TCDC நடந்தது கூட வெரி ஆக்சிடென்டல். நான் ஐ வாஸ் சப்போஸ் டு கோ டு கனடா. என் பையனுக்கு அங்கே தாம்சன் ரிவர் யூனிவர்சிட்டியில் பிரிட்டிஷ் கொலம்பியா சேர வேணும். ஸோ நான் அங்கே போயிட்டு ஐ ட்ரைடு, எனக்கு பாஸ்டன் பீட்சாவில் வேலை கிடச்சிது. நான் கனடா போகிறவன், எனக்கு ஒரு நாள் பட்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு 2 நாள் ஷோ அது மட்டும் வந்து பண்ணிட்டு போ அப்படின்னு. இல்லைடா நான் கனடா போகிறேன் எனக்கு வேணாம் அப்படின்னா. அப்புறம் சொன்னேன் எனக்கோசம் ஒரு 2 நாள் வந்துட்டு போ அப்படின்னு. சரி, இன்னும் ஷோ கூட கேட்கல, நான் பாட்டு ஃப்ளைட் ஏறி வந்துவிட்டேன். வந்துட்ட அப்புறம் காலையில் வந்தேன், இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணேன், 9 மணி 8 மணிக்கு வச்சிட்டாங்க. என்னன்னே தெரியல, என்னடா TCDC, என்ன டாப்புக்கு டூப்புக்கு, ஒன்றுமே புரியல எனக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ எதுவுமே பார்த்தது கிடையாது சார்? இப்போ டாப்புக்கு டூப்புக்காரங்க முன்னாடி இந்த அதுக்கு முன்னாடி அந்த விஜய் டிவி ஷோலாம் பார்த்துருக்கேன் நான், அவங்களாம் இருக்கிறதுலாம் பார்த்துருக்கேன். பட்டு அது உள்ளே போய் என்ன பேக் என்ன நடக்குது ஒன்றும் தெரியாதுல்ல எனக்கு. வெளியே நம்ம பார்க்குறேன், படாருன்னு போய் நிற்க வச்சா நம்மளுக்கே பதட்டமாக இருக்கும். அதனால தான் எனக்கு ஃபஸ்ட்டு 2 எபிசோடெலாம் நான் வந்து சும்மா ஒரு பொம்மை மாதிரி நின்று, எனக்கு என்ன நடக்குதுனே தெரியல, யார் பேர் யார் என்ன யார் ஒன்றுமே தெரியாது, யார் டாப் புக்கு யார் டூப் புக்கு தெரியாது, எப்படி ஜட்ஜிங் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஜட்ஜிங் பண்ணுவேன் நான், பட் எப்படி என்ன க்ரைட்டீரியாவில் ஜட்ஜி பண்ணுறான் தெரியாது. வாய்ஸ் ஓவர் காதில் வர ஒன்று கொடுத்துருவாங்க. ஆ சார், நீங்கள் இது மாதிரி நோ ஸ்கிரிப்ட் ஆல்சோ, தெர் இஸ் நோ ஸ்கிரிப்ட் ஃபார் திஸ் TCDC, நீங்களே தான் பண்ணும் சார். உங்கள் 2 மினிட்ஸ் ஸ்பேஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், நீங்கள் போங்க அப்படின்வாங்க. ஸோ நம்மளே தான் யோசிக்கணும் என்ன பண்ணுறோன்ட்டு. எங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா நாங்கள் எப்படி கிச்சனில் இருக்கோம் அப்படியே தான் அங்கே இருக்கோம். ஓகே, இங்கே எதுவுமே ஸ்கிரிப்டே கிடையாது சார் அப்போ TCDC-ல? நோ ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, நாங்களே பண்ணுறது தான், நாங்களே பேசுகிறது தான். அது எடிட்டிங்கில் நல்லா இருந்தால் இருக்கும், நிறையது கட் எடிட்டில் போயிடும். நம்ம நல்லாயிருக்கும்னு நினைப்போம், ஆனால் எடிட்டில் போயிடும். ஏன்னா ஒரு ஃபுல் டே எடுக்கிறாங்க ஒரு எபிசோடுக்கு, ஃபார் 1.5 ஹவர்ஸ் ஷோ யூ ஷூட் ஃபார் 10 ஹவர்ஸ். எவ்வளோ ஃபுட்டேஜ் ரீல் இருக்கும் பார்த்துங்க, எல்லாம் எடிட் ஆகிடும். பட் எது நல்லாயிருக்கும் அது மட்டும் வெளியே வருது. நிறைய அது மாதிரி ஸ்னிப்பட்ஸ் வந்ததெல்லாம் வைரல் ஆகிருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்தா இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கர வைரல் ஆகி டாக் தட் ஃப்ரெண்ட்லாம் வரும், இல்லைனா லிட்ரலி மீ அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல சார், ஏ சார் நம்ம பேசுறதுலாம் இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கும்போது. எனக்கு வந்து ஃபஸ்ட் அது புரியல, ஆனால் இது வந்து இந்த ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கெட்டிங் ரெக்கக்னைஸ்ட், அது ஒரு போதை. அது திருப்பி நான் இப்போ நான் எங்கே போனாலும் பீப்புள் ரெக்கக்னைஸ். நான் வேன்கோவர் போய் இறங்குறேன் ஏர்போர்ட்டில், அங்கே எல்லோரும் அங்கே இருக்க தமிழ் மக்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துனாங்க. வேன்கோவர் கனடாவில் அங்கே ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், அங்கே போனால் ஒரு மதுரை ஃபேமிலி அங்கே கூட்டின் போய் வீட்டில் சாப்பாடே போட்டாங்க. இது மாதிரிலாம் இருக்குது கனடாவில். அதுக்கப்புறம் நம்ம இந்த நம்ம ஊரை விடுங்க, நான் இங்கே நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், எங்கே போனாலும் இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களோ அது ஒரு போதை. ஐ எம் கெட்டிங் ரெக்கக்னைஸ்ட் அப்படின்ட்டு. பட் அதுலேயும் ஒரு ஹியூமிலிட்டி, ஒரு ஹம்பிள்னஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில். கண்டிப்பாக சார். சார் அந்த ட்ராவலுங்கிறது வந்து செம்ம ஒரு ட்ராவலாக இருக்குது சார் உங்கள் ட்ராவல். ஏன்னா ஒரு டிஷ்ஷு கொடுத்ததுக்கப்புறம் நீ வாரி அப்படிங்கிற நாங்கள் படத்தில் தான் பார்த்துருக்கோம், பட் உங்களுக்கு நேரில் நடந்துக்கும்போது. பட் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க சார், இந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போ வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி தான் நான் வெளிநாடு போயிருக்க மாட்டேன். அப்போது வந்து நம்ம தான் காலையில் வரோம் நைட் வரோம், இல்லாத வேலை இருக்கிற வேலை எல்லாத்தையும் நம்ம தலையில் கட்டிடுவாங்க. ஆனால் அது பண்ணதுனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம். அது பண்ணலன்னா இன்னும் ரொம்ப நாளாக இருக்கும் போல் இருக்கு நாங்கள் வளர்றது.
பட் இப்போ இருக்க மக்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க அண்ட் தி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரிக்வயர்ட் தே ஆர் ஹேவிங் எ வெரி குட் லைஃப் இன் த இண்டஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக கொடூரமாக இருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க, என்ன சார் அது? கொடுமரம் கோல்டூமில் உள்ள கூட்டும்போதுலாம் அடிப்பாங்க சார், சரியாக வேலை செய்யலைன்னா. அது மாதிரிலாம் கொடூரம்லாம் இருந்தது. நான் ஏன்டா வந்து எவ்வளோ நாள் அழுதுருக்கேன் நான், ஏன் இந்த இண்டஸ்ட்ரி வந்தேன்ட்டு. அப்போது எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன், ஐ குன் டேக் அ பேக் ஸ்டெப், இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போயிடலான்னு நினச்சேன் நான். எதுக்கு இந்த மாதிரி வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு. இத்தனைக்கு நான் நல்ல மார்க்லாம் வாங்கிட்டு எனக்கு ஒரு 3 மார்க்கில் போயிடுச்சு, பிட்ஸ் பிள்ளை கிடைக்கல எனக்கு. பட் எனிவே தட் இஸ் ஓல்டு டன். நான் இப்போது சீயிங் பேக் ஐ திங்க் ஐ ஹவ் டேக்கன் அ குட் டிசிஷன் அண்ட் திஸ் ஹேப்பன்ட் ஆக்சிடென்ட்லி ஹியர் ஐ எம் டிசி டிசி ஃபினாலே வரைக்கும் வந்துட்டேன் நான். கண்டிப்பாக சார். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெங்கடேஷ் பட் சார் மூலமாக வந்துச்சு உங்களுக்கு. ஸோ வெங்கடேஷ் பட் சார்கிட்ட ஏதாச்சும் பேசுனீங்களா இதை பற்றி? சார் நாங்கள் நான் இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், வெங்கடேஷ் பட் இஸ் லைக் மை பிரதர். என்னோட 1 வருஷம் பெரியவர் தான் அவர். பட் ஐ ட்ரீட் இம் லைக் நவ் ஐ ட்ரீட் இம் லைக் மை குரு ஆல்சோ, பிகாஸ் த அமௌண்ட் ஆஃப் inputs and suggestions and advices coming from the, especially how to handle media, how to give an interview. எனக்கு முன்னாடிலாம் ஒன்று தெரியாது, blank ஆகிடும் கேமரா பார்த்தாலே, பேச முடியாது, திக்கும், என்னமோ ஆகும் எனக்கு. கேமரா ஃபியரா சார் உங்களுக்கு? எனக்கு இப்போ இல்லை, இல்லை எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. கேமரா ஃபியர் அங்கே 40 கேமராஸ் இருக்காங்க. நீங்கள் கேமரா ஃபியர் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஜர்க்காக இல்லை. முதல்ல அது மாதிரி தான் இருந்தது, ஒரு மாதிரி எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் புதுசாக வந்தால். பட் ஐ கேம் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஐ தாட் சும்மா இருக்கிறது பதிலாக ஒரு அட்லீஸ்ட் ஃபைட் அண்ட் டை, ஐ வில் நாட் டை வித்தவுட் ஃபைட்டிங். ஸோ ஐ ஃபாட், ஐ கேம் அவுட் ஆஃப் இட். ஐ ஹோப் ஐ ஹவ் ரீச் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் வேர் பீப்புள் ஸ்டார்ட் அக்செப்டிங் மீ அஸ் ஒன் அமாங் தெம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்லாம் போனீங்கன்னா என்ன ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க இன்னும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து வென் தே கம் அண்ட் டெல் மீ சார் நீங்கள் இல்லாமல் 2 எபிசோடில் நான் இல்லை. ஸோ நிறைய மெசேஜ் வந்தது எனக்கு, நீங்கள் இல்லாமல் ஷோ சரியில்லை, நீங்கள் திரும்பி வந்துடணும்னு. அப்போ தான் நான் கனடா போயிருந்தேன் என் பையன் அட்மிஷனுக்கு, ஒரு ப்ராஜெக்டாக போயிருந்தேன் பாஸ்டன் பீட்ஸாக்கு. அது புண்டிச்சுட்டு வந்துட்டு திரும்பி அகைன் ஐ ஸ்டார்ட். ஏன்னா சார் நம்ம ஊரில் வந்து இந்த சன் டிவி அப்படிங்கும்போது வந்து இப்போ எங்கள் நான் கிராமத்தில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கேபிள் தெரில, கேபிள் தெரிலன்னு சொல்ல மாட்டாங்க, சன் டிவி தெரிய மாட்டேன். ஏன்னா முதல்ல சன் டிவி தானே வந்தது? அதுதான், சன் டிவி தெரிய மாட்டேன். கல்யாண மாலை தமிழ் மாலை அதேதான். ஸோ சன் டிவி தெரிய மாட்டேங்குது, இந்த கேபிள் ஆப்ரேட்டர் கூட்டு என்னன்னு பாருங்கடா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அது பிராண்டு அப்படிங்கும்போது அந்த பிராண்டை நம்ம ரொட்டேஷனாக வந்து பிடிக்கும்போது நம்மளை வந்து குடும்பத்தில் ஒரு ஆளாக உட்கார வச்சுருவாங்க. இன்னொன்று உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா சார், ஒரு அப்பா சம்திங் கமெண்ட் பண்ணியிருந்தார், சார் என் பையன் வந்து ரொம்ப நாள் இந்த சமையல் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டான் பட் உங்களை பார்க்கும்போது அவனை நான் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன் சார் அப்படின்னு அந்த மாதிரி கமெண்ட்லாம் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க சார், இது படிக்கலாமா வேணாமா, எனக்கு இந்த சஜஷன் வேணும் வேலைக்கு. ஹவு மெனி பீப்புள் அப்ரோச் மீ, எல்லா ரிசியூமே வாங்கி வச்சுருக்கேன் நான். நான் யாருக்குமே நோன் சொல்லதில் ஆன்சர் பண்ணாமல் விட மாட்டேன் நான். எல்லா ரிசியூமே என்னோடய இமெயிலில் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா ப்ரிண்ட் போயிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து யாருக்கு எங்கே எப்படி ஹவு ஐ கேன் பி ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ். ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் நான் இருந்திருக்கேன். ஒரு நாள் நான் அவங்க சுச்சுவேஷன் இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும்ன்ட்டு அவங்களுக்கு ப்ராப்பர் எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. நானே சவுத்தில் போய் இடிச்சு 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 தான் எனக்கு வந்து ஓ இது தப்பு வேறு டைரெக்ஷன் போ, யோ இது தப்பு வேறு டைரெக்ஷன் போ. ஆனால் ஒரு கைடு, ஒரு மென்டர் யாருன்னா இருந்திருந்தால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேணாம். ஆனால் கஷ்டப்படாமல் அந்த வேல்யூவும் தெரியாது. பட் ஐ கேன் ஹெல்ப் டு பி ஆஃப் ஹெல்ப் டு சம் ஒன், ஒய் நாட். சார் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா, இது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அதுக்காக ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் சார் ஜெயகி சார். ஏன்னா வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க கிராமத்துலேருந்து, நிறைய பேர் இந்த வேலைக்கு படிச்சுட்டு போக முடியாது அப்படிங்கும்போது ஒரு சின்ன ரீச், ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரிசியூம் அனுப்பிடுறேன் அப்படின்னா பார்க்க மாட்டாங்க, வருது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிற செலிபிரிட்டி நான் பார்த்துருக்கேன். பட் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நான் இங்கே தான் நான் பார்க்குறேன். நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணுங்கள், 15ஆம் தேதி 16th ஐம் லீவிங் டு குவைட். என்னோடய கனெக்ஷன்ஸ்க்குலாம் அனுப்புவேன், எங்கெல்லாம் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம் டு க்ரோ, லெட் தம் க்ரோ. அவங்களுக்கு என்ன ஒரு படி வேணும், அந்த படி அவங்களுக்கு நானாக இருந்துட்டேன்னா அவங்களே ஏறி மேலே போயிடுவாங்க. ஸோ அந்த படியாக இருக்கலான்னு பார்க்குறேன் நான். கண்டிப்பாக சார். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும்போது தான் சார் மக்கள் இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க. எனக்குமே ரொம்ப நல்லா இருக்கு சார், ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய பேர் படிக்கிறாங்க செஃப்புக்காக, இந்த இதுக்கெல்லாம் படிக்கிறாங்க. பட் அவங்க வந்து கடைசி நேரத்தில் வந்து இந்த இலை எடுக்கிற இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போகும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும். என் கூட உள்ள நானே பண்ணியிருக்கேன் சார். நாங்கள் காலேஜில் படிக்கும்போது அவுட்டோர்னு கூப்பிடுவாங்க எல்லா ஹோட்டல்லையும், வென் தெர் இஸ் அ பிக் ஒரு 300-400 கவர்ஸ் மேலே போயிடுச்சுன்னா அவங்க ஸ்டாஃப் கம்மியாகிடும். ஸோ அவங்க வந்து இவங்க கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்க, ஒரு 50 பேர்லாம் போயிருக்கோம், ஒரு நாளைக்கு 50 ரூபா. ஓகே, 50 ருபீஸ்க்கு நான் போயிருக்கேனே, அங்கே போனால் என்ன வேலை உங்களுக்கு? பிளேட்டை கிளியர் பண்ணணும், சம்டைம்ஸ் யூ ஹவ் டு மாப் த ஃப்ளோர், கிளீன் த வெசல்ஸ், அதுதான் வேலை. ஏன்னா எங்களுக்கு வேலை தெரியாது, அப்போது காலேஜில் இருக்கும்போது ஒரு வேலையும் தெரியாதே, நாங்கள் என்ன போய் அங்கே எவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்?
முடிஞ்சால் ஆனியன் வெட்டி கொடுக்கலாம், நிறைய ஆனியன் தான் வெட்டி கொடுக்கலாம். வேறு என்ன சமைக்கும் தெரியாது, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருக்கும், மூணு தேர்ட் இயர் வந்தப்போ ஒரு ஓரளவுக்கு தெரியும் எங்களுக்கு. பட் நானே பண்ணியிருக்கேன் சார், அதை பற்றி தப்பாக எந்த வேலையும் தப்பு கிடையாது. ஆஸ் லாங் இட் இஸ் ஒர்க் அண்ட் யூஆர் கெட்டிங் பெய்ட். ஸோ டோன்ட் வரி, எச்சத்தட்டை எடுத்தோம், எச்சத்து இலையை எடுத்தோன்ட்டு ஒரு நாள் அதை ஞாபகம் வச்சுங்க, மேலே வந்துருவீங்க. ஸோ இப்போ வெங்கடேஷ் பட் சார்ட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்னைக்காச்சும், ஏன்னா ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்லேருந்து இங்கே வந்திருக்காங்க, இதுவும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் அப்படிங்கும்போது, ஸோ அங்கே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது சாருக்கு அப்படிங்கும்போது என்னைக்காச்சும் வந்து எதுக்கு அங்கே விட்டு எதுக்கு இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காச்சும் கேட்டிருந்திருக்கீங்களா நீங்கள்? இல்லை இல்லை, என்ன நான் கேட்டேன் ரே, எனக்கு ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அப்படின்ட்டு. நான் வந்து ஐ ஹவ் அச்சீவ்டு டு அ சர்டன் எக்ஸ்டென்ட், யூ ஐ ஐ சி சம்திங் இன் யூ, யூ கேன் ஆல்சோ டூ இட், அதனால தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் அப்படின்னா. நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் கிடைக்கிறது. இப்போ ரோடில் நிற்கிறாங்க, ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வர முடியுமா சன் டிவியில் அப்படின்ட்டு. ஐ வில் நெவர் ஃபர்கெட் இட். அண்டு அதான் சொன்னேன்னே, கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ் அண்டு வெரி குட் ஹியூமன் பீங், வெரி குட் ஹியூமன் பீங். ஓகே சார். சார் அதே மாதிரி இந்த ஸ்மெல்லு பார்த்து கண்டுபிடிச்சிடுறாப்புல டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். நாங்கள் ரெண்டு பேருமே தான், நாங்களாம் மோந்து பார்த்தா கரெக்டாக உப்பு இல்லை, கரெக்டாக இருக்குமா இது எப்படி சார்? அது பை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் டெய்லி குக் பண்ணுங்களேன், நீங்கள் ஒழுங்காக உங்கள் அம்மா கையில் கேட்டு பாருங்கள், அவங்க டேஸ்டே பண்ண மாட்டாங்க, அப்படியே எடுத்துன்னு கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங், வென் யூ ஹாவ் தட் பேஷன், ஓகே இதுதான் நம்ம இது அப்படின்ட்டு, யூ வில் ஸ்ட்ரைவ் ஹார்ட் டு அச்சீவ் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் தட் ஃபீல்ட். ஸோ வென் அவன் நான்வெஜ் சமைக்க முடியாது, ஆனால் அதை நம்ம கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணோம், நம்ம ஜட்ஜ் பண்ணோம், ஸ்மெல் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். அஃப்கோர்ஸ் சால்ட் டசன்ட் ஹாவ் எனி ஓடர், ஸ்மெல் கிடையாது, ஒரு டே வெறும் உப்பு தான். பட் அந்த உப்பு போட்டதுனால தான் உங்களுக்கு காரமோ புளிப்போ சோர்ப்போ எல்லாத்தையும் வெளியே எட்டுன்னு வருது அந்த உப்பு தான். ஸோ அந்த உப்புக்கு மட்டும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம வச்சுட்டோம்னா இது எல்லாம் இட் வில் ஃபாலோ இன் பிளேஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.